பிக்பாஸ் தமிழ் இன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய ப்ரமோ வச்சு இன்னைக்கான நிகழ்ச்சி எப்படி போக போகுது அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியுது மீரா மீரா தான் இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மோகன் வைத்தியா மோகன் வைத்தியா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பட்ட 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 சரவடி மாதிரி வெடிப்பாருன்னு நினைக்கிற நேரத்தில் புஷ்ஷுன்னு அவர் ஆயிடுவாரு அதனால் மோகன் வைத்தியா கதை வந்து பாத்தீங்கன்னா அவர் டென்ஷனா சாஸ்திகிட்ட பேசினதாக இருக்கட்டும் இதெல்லாம் பெருசா இருக்காது அதுக்கடுத்து அவரை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்திடுவாங்க ஆனா மீரா மேட்ரு வந்து அப்படி கிடையாது அது சூடு வச்ச ஆட்டோமீட்ரு மாதிரி சும்மா சர்றன்னு ஓடும் இன்னைக்கு எங்க இருந்து இந்த மீராவுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க போல டிக் 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 அப்படின்ட்டு டாஸ்க்கு உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கடிகாரங்கள்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே எடுத்தோம்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும் அந்த டைம் அதிகமாக அதிகமாக பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டே வரும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் பண்ண இந்த டாஸ்க்கை வந்து மீரா மற்றும் சாண்டி வந்து உள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கிறாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கவின் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு என்ன அப்புடின்னா மச்சான் நீ மட்டும் முன்னாடி போயிருந்தேன்னா ஒரு பத்து செகண்டு வந்து முன்னாடியே நீ எடுத்துருக்கலாம் இது தேவையில்லாத எடுத்து எடுத்து வந்து டைம் வேஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீராவை பற்றி கமெண்ட் பாஸ் பண்ணோடனே மீராவுக்கு கோவம் வந்துடுது அதுக்கடுத்து உடனே ஒரு மீட்டிங் சாக்ஸிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து உடனே பேசணும் என்னை வந்து எல்லாரும் ரொம்ப டிப்ரெஸ் பண்ணுறாங்க என்னை ரொம்ப போட்ரைவ் பண்ணுறாங்க இதை நான் உடனே சார்ட் அவுட் பண்ணுமாச்சு உடனே எனக்கு வந்து இம்மிடியட்டாக நீ வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் சரிம்மா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சாக்ஸி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து அந்த வாக்குவாதம் இதெல்லாம் போய்கிட்டே இருக்கிறப்ப கவின் வந்து இப்பா நான் சொன்னது வந்து ஒரு சிரிச்சிட்டு ஜாலியாக தான் சொன்னேன் சீரியஸாலாம் எதுவும் சொல்லலை ஒன்னா அது வந்து காயப்படுத்தி மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னேன் இது எப்படி காயப்படுத்திட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிருமா காயப்பட்டது பற்றது தானே சொல்லிட்டு மீரா வந்து எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்த சாக்சி தனியா வந்து பேசி முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பழி அப்படியே சாக்ஸி மேல திரும்புது சாட்சி மேல திரும்பினோடனே சாக்சி சும்மா இருப்பாங்களா மீராவை கூப்பிட்டீங்க பாரு நீ தானே வந்து அரேஞ்ச் பண்ண சொன்ன மீட்டிங் நீ தானே அரேஞ்ச் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லார் முன்னிலையிலையும் அப்போ மீரா என்ன சொல்கிறாங்கன்னா நான் எங்கே சொன்னேன் மச்சி அப்படின்னோடனே ரேஸ்மாவும் சாக்ஸும் ஆகிறாங்க என்ன காரணம்னா இந்த விஷயத்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்ன விஷயத்தப்போ சாக்ஸியும் ரேஸ்மாவும் ஒன்றாதான் இருந்திருக்காங்க ஸோ இதனால் மீரா சொன்னதை வச்சு அவங்க சாக்காகிறாங்க மீரா என்ன சொல்கிறாங்கன்னா நான் அப்படி சொல்லவே கிடையாது நீயா தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீ லூஸாக லூசு மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனில் வந்து காட்டமா சாக்ஷி வந்து மீரா கிட்ட பேச மீரா வந்து எப்பயும் போய் அழுவாங்க இல்லைங்களா ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதை மாதிரி அழுகிறாங்க அழுது முடிச்சதுக்கு திரும்ப ஆக்ரோஷமாக வந்து இதே மேட்ரை எடுத்து அடுத்து ஒரு விவாதம் வந்து போவாங்க இதுதான் இன்னைக்கான எபிசோட்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஆனா மீரா வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் பச்சை பச்சையாக கேட்பேன் பச்சை பச்சையாக கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்படி பச்சை பச்சைய இன்னைக்கு கேட்டிருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படி கேட்கறக்கான வாய்ப்பு இல்லை அவங்க வந்து அது ஒரு இதுக்காக கெத்துக்காக சொன்ன விஷயமே தவிர மீராவால் அப்படி பேச முடியாது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது மீராவோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா நமக்கு தெரியும் ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அது இஷ்யூ ஆகுறப்ப நான் அதை செய்யவே இல்லை நான் பண்ணவே இல்லைம்பாங்க கூடுதல் சாட்சி ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இவங்க சைடு வீக் ஆயிட்டா நான் அந்த மீனிங்கில் சொல்லலை இந்த மீனிங்கில் சொன்னேம்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வந்து மீரா மேலே பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி பேசினோன்னே இவங்க தானாக போயிட்டு பெட்ரூமில் உட்காந்து அழுவாங்க என்னால் முடியல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் எல்லாரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவாங்க அழுது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனையோட மையப்புள்ளி யாரோ அவங்களோட தனியாக உட்காந்து மச்சி நான் இப்போ இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக நான் என் மேலே எது தப்பு இருக்கா நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பிரச்சனையை பேசுவாங்க பேசிட்டு இருக்க போதே அந்த பிரச்சனைக்கு உட்பட்ட நபர் யாரா இருப்பார் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து மீரா பேசுகிறதில் டென்ஷன் ஆகி என்னமோ பண்ண ஆள விடு அப்படிங்கிற மாதிரி எதிரிச்சு போயிடுவாங்க இதுதான் இவங்களோட வழக்கமான ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட்டாக வந்து மீரா வந்து நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் அதனால் என்ட பேச முடியாமல் எந்திரிச்சு ஓடுறாங்க அப்படின்ட்டு கம்பீரம் காட்டுவாங்க இதே ஸ்ட்ராட்டஜியில் தான் இன்றைக்கி எபிசோடும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பேசக்கூடிய ஆட்கள் எதிராளி வந்து மாறுறதுனால சுவாரஸ்யங்களும் வந்து கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஆனால் மீராவோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி